வாழ்க வளமுடன். இட்லிக்கு குயிக்காக ஒன் பாட் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதில் பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் இங்கே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், தக்காளி, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ இந்த ஊற வச்ச பருப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் சாம்பார் மசாலா. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 4 விசில் வச்சுக்கலாம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் ஈக்குவலாக வெந்துருச்சு. சூப்பராக இதெல்லாம் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சு காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் சீரகம் 1 ஸ்பூன், 1 வரமிளகாய், 1 பெருங்காயத்தூள், 1/4 இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 1 கொதி வந்தோடனையும் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூடாக இட்லி வச்சுக்கலாம். சாம்பார் சூப்பர் டேஸ்டில் வந்திருக்கு. சாம்பார் ஊற்றிக்கலாம். டேஸ்டி இட்லி சாம்பார் ரெடி.